ஃப்ளவரான் மண்டே வேணும்னா என்ன ஃபுட்டு போடணும், வாட்டர் பேராமீட்டர்ஸ் எந்த மாதிரி மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி நம்ம மண்டையை பிச்சுட்டு இருப்போம். ஃப்ரெண்டு பண்ணைக்கு போயிருந்தேன், இந்த பாசி பிடிச்ச தொட்டியில நூத்து கணக்கில் ஃப்ளோரான் இருக்கு, ஒரு ஏர் பம்ப் கிடையாது, வாட்டர் பேராமீட்டர்ஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணலை. ஃபீடிங் பார்த்தீங்கன்னா டாஃப்னியா போடுறாராம், சின்ன சின்ன குஞ்சுங்களுக்கு போடுறது, அதே பழக்கமா அப்படியே வந்து போட்டுட்டு இருக்காரு. அப்புறம் பண்ணை தேவனம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு லோக்கல் ஃபுட்டு இருக்கும், எந்த ஒரு பிராண்டிங் எதுவுமே கிடையாது, அந்த ஃபுட்டு தான் போட்டு இதெல்லாத்தையும் வளர்த்துட்டு இருக்கேன் அப்படின்றாரு. இந்த வேலை அதிகமான ஃபுட்டு போட்டால் தான் மண்டை வீங்கும், ஃபில்டர் ப்ரெஷர் இல்லாமல் இருக்கணும், வாட்டர் பேராமீட்டர்ஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும், ஹீட்ரு போடணும். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜீனோ எந்த அளவுக்கு முக்கியத்துவம் ஹம்பில் பிளே பண்ணுது அப்படின்றத பாருங்க. இவர்கிட்ட இப்போதைக்கு மீன் எதுவும் இல்லை, இவர் நம்பரு லொக்கேஷன்லாம் கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டாரு. இவர்கிட்ட இருக்கிறப்ப கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன், போடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபுட்டு இருக்கு, பேசஞ்சு வைப்போம். நார்மல் ஃபுட் என்ன ஃபுட்டு ஃபுட்டுன்னு சும்மா யாராவது ஃபுட்டு மாதிரி தான் இருக்கும். பண்ணை தேனின்னு ஒன்று போடுவாங்க, அதுவா ரொம்ப கொஞ்சம் சீப்பாக தான் இருக்கு ரேட்டுக்கு, 10 கிலோவே 2000 அந்த மாதிரி தான் இருக்கும். சரி, இங்கே